ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள். அதுக்கு என்னடா வாங்குறோம், எப்போ பார்த்தாலும் கேக்கே விட்டுறாங்களா, இப்போ ஒரு தினிசாக இருப்போம் அப்படிங்கிறக்காண்டி உடனே கடைக்கு போயிட்டு என்ன செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கடையை சாவியை காணும் எங்கடனு பார்த்தா பேக் ஒன்றும் பேக்கில் இருந்துச்சு. நல்ல வேலை வீட்டில் போட்டு வந்துட்டோன்னு பதறிட்டேன். அதை எடுத்துகிட்டு கடையை நல்லா திறந்துக்கிட்டு அடுத்தாப்பில் கடைக்குள்ளே போயிட்டு அடுத்தாப்பில் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, கேக் வேண்டாம் பீஸா அப்படின்னா டோமினாஸில் போடுவோம் அப்படி டைரெக்டாக அவங்க வீட்டுக்கு போட்டுருவோம் அப்படின்ட்டு அதை பார்த்து எல்லா ஒரு 9 வகையான பீஸா எல்லாத்தையும் போட்டாச்சு. ஆர்டர் போட்டு அவன் வீட்டுக்கு அனுப்பி வச்சாச்சு. அடுத்தப்போ என்னடான்னு பார்த்தா சடார்னு இங்கே வந்து நிற்கான்ல, வீட்டுக்கு வந்து பீஸாவை தூக்கிட்டு வந்துட்டான். இந்த கண்ணாடி போட்டவன் இருக்காங்களா, இவன் கிடையாது, இந்த இவன் தான், இந்த கண்ணாடி போட்டவன் தான் பிறந்தநாள் பையன். ரொம்ப கொஞ்சம் சுபாவம் கண்டுக்கிடாங்க. அன்றைக்கி ஒரு 9 வகையான பீஸாவை எடுத்து இங்கே வந்துட்டான். எதிர்பார்க்கவே இல்லை, கடையில் வேறு நல்லவளை கடையில் வேறு ஆள் இல்லை. உடனே உங்கள்கிட்ட பீஸாவை கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிடலான்னு பார்த்தா இங்கே உட்கார்ற மாதிரி ஆகிட்டு நல்ல உடனே இந்த 9 வகையான பீஸாவை எடுத்து அடுக்கி விட்டுட்டு மச்சான் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கா 2-3 பேர் உடனே சரி ஃபோட்டோ எடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து அடுத்தப்பறம் பார்த்தா நம்மளும் வீடியோ எடுத்தான். சரி வீடியோ எடுத்த தேவைப்படும் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னடானா இல்லை என்ன இதில் இது 9 பீஸா இதுக்கில் வாங்கியிருக்க, இதில் ஒன்று கூட என்னால் திங்க முடியாது, எனக்கு வந்து பிடிக்காதல அப்படின்னா இல்லை என்னடா இப்படி சொல்லுது, ஐயோ ஐயோ வம்பா பெருமாள் சாப்பிடணும் வேறு வழியே இல்லை அப்படின்ட்டு அவனுக்கு அப்படியே அவனுக்கு ரவுண்டாக வச்சு கொடுத்தோம். ஒரு பிளேட் எடுத்தோம் பாருங்க எப்படி உட்காந்துருக்கான் போஸ் கட்டப்பே. பிளேட் எடுத்து அடி விட்டாச்சு, எல்லாத்தையும் பார்த்து அரண்டுட்டான். ஐயா அம்மா இது என்னது, இது என்ன என்ன பீஸா சேலஞ்சால அப்படின்ட்டு அரண்டுட்டான். தம்பி சரி ரைட்டு ஒப்பேராது, நீ தான் சாப்பிட்டணும் வரால இல்லை 9 பீஸா சேலஞ்சு ச டக்கு 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 டக்குன்னு சாப்பிட்டு முடி அப்படின்னேன். வாங்கலை மேலே இங்கேயும் பார்த்தான். சரி ரைட்டு ஒப்பேராது, சரி எனக்கு ஒன்று தாங்க நான் அதை சாப்பிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னான். இல்லை என்ன இப்படி சொல்லுதா, 14 நீ தான் மதிய சாப்பாடு வாங்கி தருவேன்னு நினச்சா டட்டா பை பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். வாச்சி சாப்பிடு அப்படின்னு பார்த்தா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு சொன்னான். தம்பி என்னப்பா பீஸா இது, வெறும் மைதா மாவு கடிச்சு சாப்பிட்ட மாதிரி இருக்குன்ட்டான் புசுக்குன்ட்டு. இது என்னில் சொல்லுத பிறகு சாஸே இல்லை, சும்மா பீஸா தந்தால் எனக்கு என்னில் ஆச்சு, என்னால் இதுக்கு வேறு கேக்காச்சு வெட்டிருக்கலாமல அப்படின்ட்டான் புசுக்குன்ட்டு. இங்கே டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சா இதுதான் தப்பு போல், சரி பரவாயில்ல எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்ட்டு கொடுத்தா. ஆமாம்ல கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது, சாஸ் இருந்தால் நல்லா இருந்துருவோம் அப்படின்னா. சரி உடனே நம்ம என்ன செஞ்சோம், இவனில் வந்து அடித்து பற்றிட்டோம். தம்பி நீங்கள் கிளம்புங்கப்பா, இப்போ கஸ்டமர் வர்றட்டையும் அதனால் அவனில் வீட்டுக்கு அனுப்பி விடலான்னு நினச்சா அவனில் இல்லை, அவன் கடையில் நிறைய பொருள் இருக்குன்னு மேலே இங்கேயும் பார்க்கான் இல்லையா, ஆத்தா எனக்கு தூக்கி வாரி போட்டு பிறகு பில்லை போட்டான்னா அது வேறு. சரி ரைட்டு நம்ம கடையில் கொஞ்சம் சீப்பாக தானே இருக்குது, சரி எடுத்தால் எடுத்துகிட்டு போகிறான்னு நினச்சா நல்ல வேலை அவனில் எடுக்கலை. நல்ல வேலை இது யாருக்குனே நம்ம வந்து பீஸா வேறு வாங்கினது வேஸ்ட்டாக போயிருமோ அப்படின்னு நினச்சா நல்ல வேலை அவனில் வந்து சாப்பிட்டான் இல்லை, எப்படியோ சாப்பிட்டாலும் 3 பீஸா மீதம் வந்துட்டு மிச்சம் வந்து 3 பீஸா வந்துட்டு. சரி அதை என்னடா செய்யலாம் அப்படின்னு பார்த்தா கடையில் வேலை பார்க்குறவங்க கொடுத்துட்டு நான் ஒரு பீஸா எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சேன். சரி நம்ம வந்து வெறுமனையாக சாப்பிட்டு பார்த்தோம், ஆல்ரெடி வெறுமனையாக சாப்பிட்டேன்னா எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. சரி ரைட்டு அப்படின்ட்டு உடனே போய் கடையில் போய் என்ன எனக்கு ஒரு டொமேட்டோ சாஸ் தான் அப்படின்னேன். தம்பி டொமேட்டோ சாஸ் 30 ரூபாப்பா, உனக்கு வேணா வாங்கிக்கோ இல்லைனா போ அப்படின்ட்டாரு. என்ன அப்படிலாம் சொல்லாதீங்க எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி எடுத்து உட்காந்தேன். டொமேட்டோ சாஸ் அப்படியே மலை ஷேரல் போல் நல்லா சட 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 சடன்னு மலையை விட்டு தூவி விட்டு அடுத்தாப்புல அதை எடுத்து ஒரு கடி கடித்து பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், ஓகே அப்படின் தான் இருந்துச்சு. ஆனால் பரவாயில்ல அப்படி சாஸோட ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக தான் இருந்துச்சு, எவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும். அப்போல்லாம் சாப்பிட்றதுக்கு இப்போ சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதோட கம்பேர் பண்ணும்போது. சரி மக்களே அவ்வளோதான் இந்த வீடியோ, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஸோ மச், பாய் பாய்.